உன்னால முடியாதுன்னு யாராவது சொன்னா நீ நம்ப வேண்டியது அவங்கள இல்ல. ஹலோ, நம்ம இன்னைக்கு பேச போறது யார் பத்தி அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, கர்நாடக சிங்கம் அப்படின்னு சொல்லி வர்ணிக்கப்படக்கூடிய அண்ணாமலை இருக்காரு இல்லையா, அவரை பத்தி தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கர்நாடகா அண்ணனுடைய ஆக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா வேற லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவருடைய ஆதரவாளர்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. கூட இப்போ ரீசெண்டான டைமில் பார்த்தோம் அப்படின்னா என் முதுகில் நிறைய இடம் இருக்குது, யார் யார் குத்திட்டு போவீங்களே போங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக இருக்கக்கூடிய நிர்வாகிகள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அதிமுகவுக்கு போகிறத சகிச்சிக்க முடியாமல் அதை ஜீர்ணிக்க முடியாமல் என்னடா நம்மளுடைய தலைமையின் கீழே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு தாழ்வு மனப்பான்மை கீழே பார்த்தோம் அப்படின்னா அண்ணாமலை இருக்கார் இல்லையா, அவர் புலம்பு ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்றதா உண்மை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவருடைய ஆதரவாளர்கள்லாம் இருக்கார் இல்லையா, இங்கதான் எங்க அண்ணன் இப்படி ஆனா கர்நாடகால அப்படி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ உண்மையிலே அண்ணாமலை அவர் கர்நாடகால என்னென்ன மாதிரியான ஆக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்திருந்தாரு, அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா அவர் பிசினஸ் பண்ணணும் அப்படின்றத அவர் ரொம்ப பெரிய ஆசையா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால தான் பார்த்தோம் அப்படின்னா லக்னோல போய் எம்பிஏ எல்லாம் படிச்சுட்டு இருக்காரு. ஆனால் லைஃப்ல ஒரு இன்சிடென்ட் அப்படின்றது நடக்குது, அந்த ஒரு இன்சிடென்ட் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா அவருடைய ஒட்டுமொத்த லைஃபையுமே மாத்தி போட்டுருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்பல இருந்தா பார்த்தோம் அப்படின்னா இந்த பிசினஸ் மேன் ஆகணும் அப்படின்ற ஐடியால இருந்து விலகி அண்ணாமலை இருக்கார் இல்லையா, போலீஸ் மேன் ஆகணும் அப்படின்னு சொல்லி உயிரை கொடுத்து படிக்கிறாரு. சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் எல்லாம் பாஸ் பண்றது எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு சொல்லி அதை அட்டம் பண்ணவங்களுக்கு தெரியும், ஏன்னா அட்டம் பண்ணவங்க கூட இருப்பாங்க இல்லையா, அவங்க ஃப்ரெண்டாவோ இல்லை ரிலேட்டிவாவோ இருக்கக்கூடியவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட கஷ்டமான எக்ஸாமை பார்த்தோம்னா தன்னுடைய முதல் முயற்சியிலே வின் பண்ணவர் தான் அண்ணாமலை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவர் ஏன் ஐபிஎஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாரு, ஐபிஎஸ் நல்ல ஃபார்மில் இருக்கும்போது எதனால் அந்த 9 வருஷம் சர்வீஸ் அப்படின்றத தூக்கி எறிஞ்சிட்டு ஆட்டுக்குட்டி மேய்க்க வந்தார், ஆட்டுக்குட்டி மேய்க்க வந்தவர் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கப்புறமா எப்படி இப்படி ஒரு தீவிரமான அரசியல்வாதியாக இயங்க ஆரம்பிச்சாரு அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ எல்லாருமே நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன். அண்ணாமலை இருக்கார் இல்லையா, அவரை பொறுத்த வரைக்கும் கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரவக்குறிச்சி இருக்கு இல்லையா, அரவக்குறிச்சிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தொட்டாமட்டி அப்படின்ற கிராமம் தான் அவருடைய சொந்த கிராமம் அப்படின்னே சொல்லப்படுது. ஸோ அங்கிருந்து ஒரு பார்த்தோம் அப்படின்னா பிறந்ததுலதான் தமிழ்நாட்டில் தான் கோயம்புத்தூர் இருக்கு இல்லையா, கோயம்புத்தூர் தான் அவருடைய காலேஜ் லைஃப் அப்படின்றதெல்லாம் முடிக்கிறாரு, இன்ஜினியரிங் படிச்சு முடிக்கிறாரு. இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அவருக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம யார் கீழேயுமே கை கட்டிலாம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம், அது நமக்குன்னு சொல்லி ஒரு சொந்தமான தொழில் தொடங்கிக்கலாம், இல்லைன்னா நம்ம வந்து பெரிய இடத்துல இருக்கணும், யார்கிட்டயும் கை கட்டி வேலை பார்க்கக்கூடிய நிலைமை அப்படின்றதெல்லாம் நமக்கு வராது, அது நமக்கு செட்டும் ஆகாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. அதனால என்ன பண்றாரு அப்படின்னா எம்பிஏ படிக்கிறதுக்காக லக்னோவுக்கு போறாரு அப்படின்னு சொல்லலாம். சரி ஓகே, யார்ட்டையுமே கை கட்டிலாம் வேலை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாரு இல்லையா, லக்னோவில் போய் எம்பிஏ படிச்சுக்கிட்டு இருந்தவருக்கு லைஃப்ல ஒரு இன்சிடென்ட் நடக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா அந்த இன்சிடென்ட் இருக்கு இல்லையா அவனுடைய சொந்த லைஃப்ல நடக்கும், அதை பார்த்ததுக்கு அப்புறமா சரி நம்ம எடுத்த முடிவு இருக்கு இல்லையா அது தப்பான முடிவு, நம்ம வந்து ரொம்ப செல்ஃபிஷா யோசிச்சிட்டோம், நம்ம நல்லா இருந்தா மட்டும் போதுன்னு நினைச்சிட்டோம், அப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் நினைப்பாங்க. ஆனா ஒரு சிலர் பார்த்தோம் அப்படின்னா இந்த சொசைட்டில நடக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, இல்லைன்னா ஏதாவது ரொம்ப பெரிய விஷயம் நடக்கும், அதை பார்த்ததுக்கு அப்புறமா தன்னுடைய முடிவு அப்படின்றத மாத்திக்குவாங்க. அதே மாதிரிதான் 2008 பார்த்தோம் அப்படின்னா தாஜ் ஹோட்டல் இருக்கு இல்லையா, அங்க தீவிரவாதிகள் ரொம்ப பெரிய அளவில் அட்டாக் பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த விஷயம் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா அண்ணாமலை இருக்காரு இல்லையா, அவர் மனசை ரொம்ப பெரிய அளவில் பாதிக்குது, இதை நான் சொல்லல அண்ணாமலையே பல இடங்களில் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். சோ பிசினஸ் மேன் ஆகும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு இருந்தவர் பார்த்தோம் அப்படின்னா போலீஸ் மேன் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டது அந்த 2008 இருக்கு இல்லையா, அந்த தாஜ் ஹோட்டல் இன்சிடென்ட்க்கு அப்புறமா தான். அது மட்டும் இல்லாமல் உத்தரப்பிரதேச மாதிரியான மாநிலங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா 5 ரூபாய்க்காக கொலை நடக்குது, இந்த கொலை அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரொம்ப சின்ன கிரைம் மாதிரி அங்கெல்லாம் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சிவியரான ஆக்ஷன் அப்படின்றது எடுக்கணும், இந்த சொசைட்டி இருக்கு இல்லையா அதில் வந்து நம்ம ஒரு கம்பீரமான போலீஸாக மாறிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா அவர்கிட்ட ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கு இல்லையா, நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஸ்னஸ் மைண்ட் ஒரு பக்கம் இருக்கு, இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இந்த சொசைட்டியில் நம்ம ஏதாவது மாற்றத்தை உருவாக்கணும், இந்த கிரைம்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து நம்ம ஏதாவது தடுக்கணும் அப்படின்னா அப்போ ஒரு போலீஸாக இருந்தால் தான் நம்மளால அதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. அதனால உட்காந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம் இருக்கு இல்லையா அதுக்கு உட்காந்து படிக்க ஆரம்பிக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப டஃப்பான ஒரு எக்ஸாம், ஆனால் தன்னுடைய முதல் அட்டம்ப்ட்லேயே பார்த்தோம் அப்படின்னா ஜெயிச்சிடறாரு. அதுவும் ஏஎஸ்பியாக பார்த்தோம் அப்படின்னா 2010 கர்நாடகாவில் இருக்கக்கூடிய காத்தலா அப்படின்ற ஒரு டிஸ்ட்ரிக்டில் பார்த்தோம் அப்படின்னா அவருடைய பதவி அப்படின்றத தொடங்குறாரு. கிட்டத்தட்ட 9 வருஷங்கள் மட்டும்தான் வேலை பார்த்தாரு அப்படின்னே சொல்லலாம். இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா அதில் ஏஎஸ்பியாக தொடங்கிய அவருடைய பயணம் அப்படின்றது அந்த 9 வருஷத்துக்குள்ளேயே பார்த்தோம் அப்படின்னா டிஎஸ்பி ஆகிற அளவுக்கு அவருடைய பணிகளாக இருந்தாலும் சரி, அது மட்டும் இல்லாமல் ஆக்ஷன் கிங் அப்படின்லாம் சொல்கிறாங்க இப்போ கர்நாடகாவில் பார்த்தோம் அப்படின்னா அப்புறம் கர்நாடக சிங்கம் அப்படின்லாம் சொல்கிறாங்களே அதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா நிறைய சிவீரான ஆக்ஷன்ஸ் அப்படின்றது எடுத்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த காலேஜ் ஸ்கூல்ஸ்லாம் இருக்கு இல்லையா அங்கெல்லாம் இந்த போதைப்பொருள் விற்கிறவங்கள பார்த்தாங்க அப்படின்னா உடனடியாக ஆக்ஷன் எடுக்கிறது, அதையும் தாண்டி நைட்டு பார்த்தோம் அப்படின்னா ரோந்து போகிறது, ரோந்து போகிறப்ப யாராவது குடிச்சிட்டு ஆடிட்டு இருக்காங்க இல்லைன்னா ஏதாவது தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் பார்த்தோம்னா யார் என்ன அப்படின்லாம் சொல்லி பார்க்காம உடனடியாக ஆக்ஷன் எடுக்கிறது அப்படின்றதுனால இவருடைய ஆக்ஷன்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா கர்நாடகத்தில் ரொம்பவே உத்து கவனிக்கப்பட்டுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவருடைய ஆக்ஷன்ஸாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவங்களை எதிர்க்க விதமாக இருந்தாலும் சரி அதையும் தாண்டி ஒரு நேர்மையான அதிகாரி அப்படின்னு சொல்லி இவருக்காக இவர் ஒரு பேர் அப்படின்றத அங்கே சம்பாரிச்சு வச்சிருந்தாரு. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட 9 வருஷத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஏஎஸ்பியாக இருந்து டிஎஸ்பி அப்படின்னு சொல்லி ப்ரொமோட் ஆகி ஆகி டிஎஸ்பி அப்படின்ற இடத்துக்கு போனதுக்கப்புறமா திடீர்னு ஒரு நாள் பார்த்தோம் அப்படின்னா இல்லைப்பா எனக்கு இந்த போலீஸ் வேலைலாம் வேணாம் நான் வந்து இது ரிசைன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அப்போ ரெண்டு
கிசுகிசுக்கள் அதிகமாக கிசுகிசுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஒன்று என்ன அப்படின்னா அவர் வந்து ஒரு தேசிய கட்சியில் சேரப்போறாரு, அவர் ரிசைன் பண்ணப்ப இப்போ பாஜகவில் இருக்காரு இல்லையா, ஸோ அவர் கண்டிப்பாக ஒரு தேசிய கட்சியில் சேரப்போறாரு, அதனால தான் அந்த வேலையை விடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு கிசுகிசு என்ன அப்படின்னு சொன்னோம்னா, அந்த காலகட்டத்தில் அதாவது இவர் ரிசைன் பண்ண காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா ரஜினி இருக்கார் இல்லையா, அவர் கட்சி ஆரம்பிக்க போகிற அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்படி கட்சி ஆரம்பித்தோம் அப்படின்னா இந்த மேம்போக்கான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதாவது கட்சியை நிர்வகிக்கிறது ஒருத்தர் இருப்பார், அது நானாக இருப்பேன், ஆனால் ஆட்சி அப்படின்றது வந்தோம் அப்படின்னா ஒரு இளம் ரத்தம் அதுக்காக அமர்த்தப்படுவார் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த டைமில் அண்ணாமலை ரிசைன் பண்ணது பார்த்தோம் அப்படின்னா ரஜினி இருக்கார் இல்லையா, ரஜினியுடைய முதலமைச்சர் வேட்பாளர் தான் அண்ணாமலை, அதனால தான் பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து பதவியில் ரிசைன் பண்ணிட்டு வராரு அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவர் சுற்றிக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் அண்ணாமலை என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா அந்த காக்கி சட்டையெல்லாம் தூக்கி ஓரமாக போட்டு ஆட்டுக்கிட்டே இருக்கு இல்லையா, அவருடைய அரவக்குறிச்சி தொகுதியிலே பார்த்தோம் அப்படின்னா சொந்தமாக ஒரு பண்ண மாதிரி வச்சு நான் வந்து இயற்கை விவசாயம் பண்ண போகிறேன், இந்த ஆட்டுக்குட்டிகள்லாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இயற்கையான முறையில் வளர்க்க போகிறேன், ரொம்ப பெரிய பெரிய லீடர்ஸ்லாம் நீங்கள் மேற்கத்திய நாடுகளில் பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இதை விட பெரிய பெரிய பதவிகள் எல்லாம் கூட ஈஸியாக ஜஸ்ட் லைக் தட் அப்படின்ற மாதிரி தூக்கி போட் பண்ணிட்டு அவங்களுடைய லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு போவாங்க. அதே மாதிரி தான் நானும் இதை அடுத்த கட்டமாக பார்க்குறேன் அப்படின்னே சொல்லியிருந்தாரு. அதையும் தாண்டி பார்த்தோம் அப்படின்னா பி த லீடர் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பை உருவாக்குனார். இந்த அமைப்பு எதுக்காக அப்படின்னா இடைத்தரகர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, புரோக்கர்ஸ்லாம் இல்லாமல் நம்ம விளைவிக்கக்கூடிய பொருளை நம்மளே வந்து விற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன அமைப்புகளாக தொடங்கி ஏதாவது சமூக சேவையெல்லாம் செய்வார் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கும்போது எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, எனக்கு வந்து பாஜக மேலே ஒரு ஆள்வு இருக்கு, அதையும் தாண்டி பிரதமர் மோடி இருக்கார் இல்லையா அவருடைய அபிமானி நானே அப்படின்னு சொல்லி அப்போ பேட்டி கொடுத்தோன்னே எல்லாம் என்ன கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவர் பாஜகவில் சேரப்போறாரு அப்படின்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சரி ஓகே, எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா முரளிதர ராவ் இருக்கார் இல்லையா, பாஜகவினுடைய பொதுச்செயலாளர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவருடைய கீழே போய் பார்த்தோம் அப்படின்னா இவர் இந்த போஸ்டிங் அப்படின்றதெல்லாம் வாங்குறாரு. அண்ணாமலை சேர்றதெல்லாம் சரிதான் ஓகே அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்தவருக்கு அவங்க சேர்ந்த கொஞ்ச நாள்லேயே பார்த்தோம் அப்படின்னா மாநிலத்துடைய துணை தலைவர் பதவி கொடுக்கப்பட்டுச்சு. அது இங்கே இருக்கக்கூடிய பல சீனியர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாத்தையுமே திரும்பி பார்க்க வச்சுச்சு அப்படின்னே சொல்லலாம். என்னடா இது, கர்நாடகாவில் பார்த்தோம் அப்படின்னா போலீஸாக இருந்த ஒரு பையன், அவனுக்கு பாலிடிக்ஸை பற்றி என்ன தெரியும், போலீஸ் பதவி விட்டுட்டு வந்தான் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இப்படி துணை தலைவர் பதவியெல்லாம் தூக்கி கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய சீனியர்ஸே பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பெரிய புகைச்சலில் உட்காந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் வெளியே எதுவும் சொல்ல முடியாது இல்லையா, ஏன்னா மாநில துணை தலைவர் பதவி அது மட்டும் இல்லாமல் தேசிய கட்சி வேற எதுவுமே பண்ண முடியாது, மேலிடத்தினுடைய முடிவு தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்தது அப்ப தலைவரா இருந்த எல் முருகன் இருக்கார் இல்லையா, அவருக்கு இந்த மத்திய இணையமைச்சர் பதவி அப்படின்றது கொடுக்கப்பட்டதுக்கு அப்புறமா அதுக்கப்புறமா யார் வந்து இந்த தமிழகத்துடைய பாஜக தலைவரா இருக்க போறாங்க அப்படின்றதுல அதிகப்படியான காம்படிஷன் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இல கணேசன் அவர்களா இருந்தாலும் சரி, பொன் ராதாகிருஷ்ணனா இருந்தாலும் சரி, அதை தாண்டி வானதி சீனிவாசன் இருக்காங்க இல்லையா அவங்களா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி கட்சியில எக்கச்சக்கமான முன்னோடிகள் இருக்கும்போது நேத்து வந்த பையனா இருக்கக்கூடிய அப்ப இருந்த பையனா இருந்த அண்ணாமலை இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட தலைவர் பதவி அப்படின்றது தூக்கி கொடுத்ததுக்கு அப்புறமா எல்லா சீனியர்ஸ்க்குமே கோபம் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த வெளி காட்டிக்க முடியல அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒரு பக்கம் வானதி சீனிவாசன் அவங்க பார்த்தோம் அப்படின்னா என் உடன் பிறவாத சகோதரர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா எல்லா தலைவர்களுமே அண்ணாமலை வந்து போர்ப்படை தளபதி அப்படின்ற மாதிரிலாம் தூக்கி கொண்டாடினாங்க. அது கண் துடைப்புக்காகவா என்ன அப்படின்லாம் தெரியாது, ஆனால் அண்ணாமலை கொண்டாடப்பட்டாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த தலைவர் பதவி இருக்கு இல்லையா அதுக்கு உள்ள வந்தோடனே பார்த்தோம் அப்படின்னா அவருடைய ஆக்ஷன்ஸ் அப்படின்றது ரொம்ப அதிதீவிர லெவலில் இருந்துச்சு. எந்த லெவலில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா எனக்கு கர்நாடக முகம் ஒன்று இருக்கு, செந்தில் பாலாஜி இருக்கார் இல்லையா அவரெல்லாம் தூக்கி போட்டு மிதிச்சேன் அப்படின்னா பல்லெல்லாம் உடஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி அப்போ ஆக்ஷனாக பேசினவர் இப்போ வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா தமிழக அரசுக்கு திராணி இருந்துச்சு அப்படின்னா 24 மணி நேரத்துக்குள்ள எனக்கு கைது பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் இருந்த பாஜக லீடர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க யாருமே கொடுக்காத டஃப் பார்த்தோம் அப்படின்னா ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவுக்கு ரொம்ப அதிக அளவில் ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை பொது மேடைகளை பேசுறது திமுகவுக்கு பார்த்தோம் அப்படின்னா அதிகப்படியான ப்ரெஷர் கொடுத்த ஒரு பாஜக தலைவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அது அண்ணாமலை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ திமுக சைட்லேருந்து அண்ணாமலைலாம் ஒரு பெரிய லீடரா அப்படின்னு சொல்லி கேட்டு வாயடைக்க வச்சாலும் கூட ஒரு சில நேரங்களில் பார்த்தோம் அப்படின்னா அண்ணாமலை எழுப்பக்கூடிய பிரச்சனை இருக்கு இல்லையா அதுக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறதா இருந்தாலும் சரி அதையும் சார்ந்து அண்ணாமலை இருக்கார் இல்லையா அவர் ஒரு சரியான எதிர்கட்சி தலைவர் மாதிரி தான் ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இருக்கார் இல்லையா அவர் ஒவ்வொரு விஷயத்தையும் எதிர்த்து கேள்வி கேட்கறதா இருந்தாலும் சரி இல்லை எடுத்து பேசுறதா இருந்தாலும் சரி அது எல்லாத்தையுமே விட ஒரு சின்ன பிரச்சனையா இருந்தாலும் அது ஊதி ஊதி பூதாகரமாக்குறதுக்கு அண்ணாமலை இருக்கார் இல்லையா அவருக்கு அது கைவந்த கலை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அப்போ அண்ணாமலை வந்து என்னப்பா சொல்றேன் எதுவுமே இல்லாத பிரச்சனை வந்து ஊதி ஊதி பெருசாக்குறாருன்னு சொல்றியா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா எதிர்கட்சிகள் அப்படின்றது அவங்களுக்கு அதான் வேலை இல்லையா, கண்டிப்பா ஆளுங்கட்சி வந்து ஒரு சின்ன தப்பு பண்றாங்க அப்படின்னா அது ரொம்ப பெரிய அளவில் மக்கள் கிட்ட எடுத்துட்டு போறது. இங்கே பாருங்க நீங்க வந்து ஆட்சியை ஒருத்தங்கிட்ட கொடுத்தீங்க இல்லையா அவங்க வந்து இதை தப்பா பண்றாங்க இல்லைன்னா உங்களுக்கு சொன்ன ஸ்கீமை பண்ணல அப்படின்னு சொல்லி மக்களுக்கு புரிய வைக்கிறது. ஸோ அந்த விதத்தில் பார்த்தோம் அப்படின்னா அண்ணாமலை இருக்கார் இல்லையா அவர் அந்த விஷயத்தை கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் திரும்பி பார்க்கக்கூடிய தலைவர்கள் மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் இருக்காங்க இல்லையா பாஜகவினுடைய தலைவர்கள் குறிப்பாக சொல்கிறேன், அந்த தலைவரோட கம்பேர் பண்ணும்போது அண்ணாமலையுடைய ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலும் சரி அண்ணாமலை முன்னெடுத்து வைக்கக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் சரி ஒரு யூனிக்கான விஷயமாக தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அது எல்லாத்தையுமே தாண்டி இப்போ வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா அந்த தலைவர் பதவி அப்படின்றதுக்கு அவரால் முடிஞ்ச அளவுக்கு விஷயங்கள் இருக்கு இல்லையா அவரால் முடிஞ்ச அளவுக்கு அந்த அர்ப்பணிப்பு அப்படின்றது இன்னும் கொடுத்துக்கிட்டே தான் இருக்காரு. இதெல்லாம் பேசுறியா
அண்ணாமலை வந்து ரொம்ப ஓவரா புகழ்ட்டு நீ சங்கியாப்பா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா சங்கிலாம் நான் கிடையாது அப்படின்னே சொல்லிடலாம். இந்த வீடியோ வந்து அண்ணாமலை அவர்களை பத்தி இல்லையா, அதே மாதிரி இப்ப வந்து நம்ம பிளஸ் எல்லாத்தையுமே சொல்லிட்டோம் இல்லையா, கர்நாடகத்துல இருந்தாலும் சரி இல்ல இந்த விஷயங்களா இருந்தாலும் சரி, அதையும் தாண்டி அண்ணாமலை கிட்ட இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய மைனஸ் என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, ஒரு சில நேரங்களில் பத்திரிகையாளர்கள் இருக்காங்க இல்லையா அவங்கள்ட்ட எரிஞ்சு விழுகிற மாதிரி பேசுறதா இருந்தாலும் சரி, இன்னொரு பக்கத்துல பார்த்தோம்னா எதுக்கு எடுத்தாலும் இந்த போட்டோ ஷூட் அப்படின்றது நடத்துறது வெள்ளம்லாம் போய்கிட்டு இருந்துச்சு இல்லையா சென்னையில, அப்ப கூட ஆட்களை கூப்பிட்டு போய் பரிசல்ல உட்காந்து போட்டோ எடுத்த மாதிரியான விஷயங்களா இருந்தாலும் சரி, அதையும் தாண்டி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆடியோ லீக்காய் ரொம்ப பெரிய சர்ச்சையை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த விஷயங்கள மாட்டினதா இருந்தாலும் சரி, சீனியர்ஸை பார்த்தோம் அப்படின்னா அண்ணாமலை இருக்கார் இல்லையா அவர் மதிக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாஜக இருக்கக்கூடிய நிர்வாகிகளே பார்த்தோம் அப்படின்னா அவர் மேல குற்றச்சாட்டுகள் அப்படின்றதையும் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் இந்த விமர்சனங்கள் அதை தாண்டி போட்டோ ஷூட் அதையும் தாண்டி இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம் வச்சிருந்தாலும் கூட, இன்னொரு பக்கம் பார்க்கும்போது அண்ணாமலை இருக்கார் இல்லையா ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அதுவும் ரொம்ப பெரிய மெஜாரிட்டியில் ஜெயிச்ச ஒரு கவர்மெண்ட் அப்படின்றவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எதிராக பார்த்தோம் அப்படின்னா ஒரு சீட்டு கூட இது வரைக்கும் தனிச்சு நின்று வாங்காத பாஜகவுடைய தலைவராக இருந்துக்கிட்டு அவங்களுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி பேசுறது, அவங்க மேலே கேள்விகள் எழுப்பிடுறது அப்படின்றதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சர்வசாதாரணமாக பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதுதான் அண்ணாமலை இருக்கார் இல்லையா அண்ணாமலையுடைய ஐபிஎஸ் ஆட்டுக்குட்டி அரசியல்வாதி பயணம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த மூணில் உங்களுக்கு அண்ணாமலையை எந்த ரூபத்தில் பிடிச்சிருந்துச்சா, ஐபிஎஸ்ஸாக பிடிச்சிருந்துச்சா இல்லை ஆட்டுக்குட்டி மேட்சார், அதில் அவர் அதிக காலம் செலவிடலை அப்படின்னாலும் ஏதோ டைம் பாஸ்க்காக பண்ணணும் இந்த அரசியலுக்குள்ள வரதுக்கு முன்னாடி ஏதாவது பண்ணணும் அப்படின்றதுக்காக பண்ணிக்கிட்டு இருந்தார், இப்போ ஒரு அரசியல்வாதியாக பார்த்தோம் அப்படின்னா தன்னை நிலைநிறுத்திக்கிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் அண்ணாமலையை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிட்டு, இதே மாதிரி அப்பப்போ இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். டாடா, பை பை.